இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்ற இரண்டு நபர்களை எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிக் பாஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து ஓபன் நாமினேஷன் நடக்குது. அதுல வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த வாரத்துல வந்து நீங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு யாராவது ரெண்டு பேரை நீங்கள் காரணத்தோட சொல்லி நாமினேட் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. விக்ரமன் வந்து குயின்ஸியும் ரக்ஷிதாவையும் சொல்லிட்டு அவங்க முகத்தில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மணி வந்து ரக்ஷிதாவை சொல்கிறாரு, இன்னும் அவங்க வந்து ஓப்பனாக வாய்ஸ் அவுட் பண்ணி பேசலை அந்த மாதிரி காரணத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி வந்து குயின்ஸியவும் கதிரவனையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அமுதவனன் வந்து கதிரவனை சொல்கிறாரு. என்ன காரணம்னா, இன்னும் போல்டாக வந்து கதிரவன் பேசணும், இன்னும் அவர் வந்து போல்டாகவே பேசவே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிஷா வராங்க. ஆயிஷா வந்து மைனாவை சொல்கிறாங்க. கதிரவன் வந்து ஜனனியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசீம் வந்து யார் சொல்கிறாருன்னா, குயின்ஸியை சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதன் நாள்லேருந்தே குயின்ஸி வந்து ஒரு சேஃப் ஜோனில் விளாட்றாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாரு. அதனால தான் குயின்ஸ் முகத்தில் அந்த க்ரீம் கூட இன்னும் சரியாக அப்ளை ஆகலை அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மணியாவும் யாரோ நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவரும் முகத்தில் க்ரீம் இருக்குது. அடுத்தடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் யாரை நாமினேட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிக் பாஸோட அப்டேட் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை அமைக்கி ஆளுங்கிற பட்டனை அமுக்குங்க. உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பாய் பாய்.